உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆறு அறிகுறிகள் தென்பட்டால் உங்களுக்கு தைராய்டு இருக்கிறது என்று அர்த்தம். தைராய்டு புற்றுநோயின் ஆறு அறிகுறிகள்: கழுத்து பகுதியில் கட்டி, குரல்வளையின் மேற்பகுதியில் ஒரு சிறிய அளவு வீக்கம் அல்லது ஏதேனும் கட்டி போன்ற மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பின் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் தைராய்டில் மெதுவாக அல்லது விரைவாக வளரும் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறியாகும். பேசுவதில் கடினம்: இந்த நோய் சுற்றியுள்ள திசுக்களை நோக்கி வளர்கிறது என்றால் இந்த நேரத்தில் குரல்வளையில் வலி ஏற்படும். வழக்கமாக பேசுவதை காட்டிலும் அதிக சிரமத்துடன் குரல் கரகரப்பாக தொண்டை கட்டியது போல பேச நேரிடும். நிணநீர் கணுக்கள்: தைராய்டு புற்றுநோய்களுக்கு கழுத்தில் நிணநீர் கணுக்கள் விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொண்டையில் ஏற்படும் மென்மையான விரிவாக்கத்தை தைராய்டு புற்றுநோய்களால் உணர முடியும். விழுங்குவதில் சிரமம்: பேசுவதில் சிரமத்தை ஏற்படுத்துவதை விட அதிகமாக விழுங்குவதில் சிரமம் ஏற்படும். உணவு, பழங்கள் என எது சாப்பிட்டாலும் அதிக சிரமத்துடன் தான் விழுங்க நேரிடும், ஏனெனில் தைராய்டு புற்றுநோய் உணவு குழாயை ஒடுக்குகிறது. சுவாசத்தில் சிரமம்: வழக்கமான நாட்களில் சுவாசிப்பதைப் போல தைராய்டு புற்றுநோய்களினால் சுவாசிக்க முடியாது. தைராய்டு புற்றுநோய்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். தொண்டைகள் சுருங்கி கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. கழுத்து வலி: கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு கழுத்து வலி ஏற்படும். மேலும் கழுத்து பகுதியில் உள்ள நரம்புகளின் மீது ஏற்படும் அழுத்தம் காரணமாக காதுகள் வரை பரவி காதுகளில் வலி ஏற்படக்கூடும்.